ஹலோ, வெல்கம் டு குக் வித் மீனா. இன்றைக்கி நம்ம மெது மெதுன்னு சாஃப்டாக அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்தளவு வேணுமோ எடுத்துக்கலாம். இந்த நான் இந்த டம்ளரில் இப்போ 8 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். சரி, 8 டம்ளர் பச்சரிசிங்க. மாவு பச்சரிசின்னு கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. இதை எடுத்து இப்போ நல்லா 2 தடவை நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறினா தான் அதிரசம் சாஃப்டாக வரும். 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. ஊறினதுக்கப்புறம் தண்ணியை பூரா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி இப்படி பாருங்கள். நல்லா காயவும் வைக்க வேண்டியதில்லை, அரிசி ஈரம் இருக்கணும். இப்படி சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துடணும். வடித்து எடுத்துட்டு அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனாலும் ஈர அரிசியாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த அரிசியை ஃபுல்லாக நல்லா நைஸ் சல்லடையில் போட்டு நைஸாக சளிச்சுக்கலாம். இப்படி அரிசியை மிஷினில் கொடுத்தீங்கன்னா அதிரசத்துக்குன்னு சொல்லி நிற நிறன்னு அரைச்சிக்கலாங்க. வீட்டில் அரைச்சிங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க சல்லடையில் 3 தட்டு இருக்கும். இது ரொம்ப நைஸாக உள்ளது, இது ரொம்ப குருணையாக உள்ளது, இது கொஞ்சம் நிற நிறன்னு உள்ளதுங்க. அந்த ரொம்ப குருணையாக உள்ளது தேவையில்லை. இப்போ ரொம்ப நைஸாக உள்ளதும் கொஞ்சம் லைட்டாக குருணை உள்ளது மட்டும் நமக்கு தேவை. இந்த ரொம்ப ஓட்ட ஓட்டையாக இருக்கிறது தேவையில்லை. இதை எடுத்துடலாம். இப்போ இதில் ரொம்ப நைஸாக உள்ள தட்டில் நல்லா நைஸாக உள்ள தட்டில் ஃபஸ்ட்டு இந்த அரிசி எல்லா அரிசியையும் நைஸாக சளிச்சிக்கலாம். பாருங்கள், பாதி மாவு நைஸாக அரைச்சாச்சு, மீதி பாதி மாவு நல்லா குருணையாக இருக்குதுங்க. அதிரசத்துக்கு ரொம்ப நைஸாக இருந்தாலும் ஹார்டாக இருக்கும், ரொம்ப குருணையாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக நான் இப்போ ஃபுல்லாக அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசி ஜாருங்க மாவு. இதெல்லாம் ஒரு 10 ஏலக்காய் நல்லா இது தோலோடு இருக்குது, தோலை உரிச்சிட்டு நல்லா அப்படி போட்டு ஒரே ஒரு அடி அடித்து போட்டுக்கலாம். நீங்கள் அரைக்கும்போது அரிசியை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சளிச்சு வர குருணையை நல்லா குருணையாக அரைச்சிங்கன்னா பாதி மாவும் நைஸாகவும் பாதி குருணையாகவும் வந்துடும். நல்லா கலக்கிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ இந்த ஏலக்காயை அடிச்சு இந்த அரைச்ச ஏலக்காயை கொட்டிக்கலாங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாங்க. கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். இந்த 8 டம்ளர் அரிசிக்குங்க 1 கிலோ வெல்லம் எங்களுக்கு அந்த ஸ்வீட்டு போதும். உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் 2 அச்சு இந்த அச்சு வெள்ளம் தான் போட்டிருக்கோம். இன்னும் 2 அச்சு கூட இன்னொரு 1/2 கிலோ போட்டுக்கலாம். போட்டு இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. கடியில் சின்ன சின்ன மண் கல்லெல்லாம் இருக்கும், இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கணும். இப்போ தூக்கி விடும்போது இந்த கம்பி பதம் வரணுங்க. பாகு நல்ல பதம் வந்தோடனே அந்த வாசனையும் வரும், பாகு வாசனை. இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போ பதம் பார்ப்போங்க. ஒரு தட்டில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு ஊட்டிங்கன்னா ஓடாமல் நிற்கும், ஓடுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இன்னும் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். கம்பி பதம் வந்துருச்சுங்க. தண்ணியில் விட்டு பார்க்கலாம்.
உருண்டு வருது பாருங்கள். இதான் பதம். ஆனால் டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஏற்கனவே மாவில் எள் ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சுங்க. போட்டு பிடிக்கி கிண்டுறதுக்கு வசதியாக ஒரு கிண்ணத்தில் கொட்டியாச்சு மாவை. வெள்ளம் பாகு காஞ்சிருச்சு, இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். பாகை ஊற்றி கிண்டிக்கலாங்க. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். நல்லா இப்படி கட்டி இல்லாமல் கிண்டியாச்சுங்க. கிண்டி ஒரு ரெண்டு மூணு நாள் மாவு நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அதிரசம் தட்டி போட்டிங்கன்னா நல்லா பூரி மாதிரி புஸ்ஸுன்னு சாஃப்டாக வரும். இப்படி கிண்டும்போது இப்படி இருக்கணும் மாவு. ஊறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும் தட்டுறது கரெக்டாக. இப்போ ரெண்டு மூணு நாள் ஊறட்டும், நல்லா மூடி வச்சுக்குவோம். மாவு இப்போ ரெண்டு நாள் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துருக்குறேன். இதில் அதிரசம் தட்டிக்கலாம். இந்த மாவு ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு வெளியில் வச்சா கெட்டு போயிடுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்படி சின்ன சின்ன மாவு உருண்டையாக உருட்டி எண்ணெய் பேப்பரில் தட்டி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் தட்டி போட்டுக்கலாங்க. ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா அதிரசம் கருகிடும். இப்படி எண்ணெயை மூண்டு மூண்டு ஊற்றணும். ரொம்ப மொறுமொறுன்னு வேக விட்டுறாதீங்க, சாஃப்டாக இருக்கணும். இப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணுங்க, நிறைய போடக்கூடாது. மாவு கெட்டியாக போச்சுனாலும் பாலோ மோரோ ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணியாக போச்சுன்னா ரவை இல்லைன்னா மைதா போட்டு கலக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. அவ்வளோதான் ஈஸியான அதிரசம் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா மாவும் தட்டி முடிச்சாச்சு பாருங்கள். எப்படி புசு புசுன்னு புசுன்னு பூரி மாதிரி வருது பாருங்கள். ரெண்டு பேரட்டு தாங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. கொஞ்சோண்டு மாவுக்கு எவ்வளோ அதிரசம் வந்திருக்கு பாருங்கள், 20-25 அதிரசம் வந்திருக்கும். ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவு மாவுக்கு. ரொம்ப சாஃப்டாக அதிரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாவு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா இன்னும் ஒரு வாரம் கழித்து வேணுங்கிறப்ப செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெளியில் இருந்தால் கெட்டு போயிடுங்க. மாவு கலக்கி ரெண்டு நாள்லேயே அதிரசம் போட்டுடணும். நாலு நாள் அஞ்சு நாள்லாம் கழித்து போட்டாக்க எண்ணெய் நிறைய குடிக்குங்க. சாஃப்டாக பாருங்கள், குழகுழன்னு சாஃப்டாக அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.